வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி தோசைக்கு சூப்பரான சைடு டிஷ் இத வீட்ல இருக்க பொருளை வச்சு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம் இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் பாத்திரத்துல 4 தக்காளி 4 டேபிள்ஸ்பூன் பாசி பருப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஐந்து பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து 4 விசில் வச்சு வேக விட்டுக்கலாம் பாசி பருப்பு இந்த அளவே போடுங்க ரொம்ப அதிகமா போட்டீங்கனா டேஸ்ட் மாத்திடும் தக்காளி நல்லா வெந்திருச்சு ஆறன உடனே அதோட தோலை எடுத்துருங்க தோலை எடுத்துட்டு தக்காளியை நல்லா நைஸா பேஸ்ட் பண்ணி எடுத்துறலாம் ஒரு பான்ல ஆயில் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சீரகம் 1 பச்சை மிளகாய் நல்லா பொரியற வரைக்கும் வதக்கிடலாம் கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துருங்க வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் मुकाल टीस्पून मिளகாய் தூள் मुकाल टीस्पून धनिया தூள் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடுங்க அரைச்ச தக்காளி பேஸ்ட் இதோட சேர்த்துறலாம் தக்காளி அரைக்கும் போது தண்ணி சேர்க்க தேவையில்ல இதில இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் வேக வச்ச பருப்பையும் சேர்த்துறலாம் திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு 10 நிமிஷம் இத நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ சுவையான குழம்பு ரெடி இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க வீடியோ பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க Thank you